ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் இன்ஹெரிட்டன்ஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறது, அதுவும் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போது அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னென்னு சொன்னேன், ரெண்டு கிளாஸை நம்ம ஒரு கிளாஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, கரெக்டாக? ஸோ நான் இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். ரெண்டு கிளாஸை, ஸோ கிளாஸ் ஏ இருக்குது, கிளாஸ் பி இருக்குது, கிளாஸ் சி இருக்குது. அப்படின்னா கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பி, இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஆனால் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை டிஃபால்ட்டாக ஜாவா அலோவ் பண்ணாது. இதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், சாரி இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் கிளாஸ் ஏ கிளாஸ் பிக்கு பதிலாக இன்டர்ஃபேஸ் ஏ இன்டர்ஃபேஸ் பின்னு கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ரெண்டையும் ஒரு கிளாஸில் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். கிளாஸ் சி இம்ப்ளிமெண்ட்ஸ் ஏ கமா பி. ஸோ இப்போ எனக்கு எரர் வரல. ஸோ பார்த்தீங்களா, இப்படி தான் நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை இன்டர்ஃபேஸ் மூலமாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம ஒரு க்வெஸ்சனில் ஆக்சுவலாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சனில் போட்டிருக்கிற மாதிரி, லெட்ஸ் கிரியேட் டூ இன்டர்ஃபேஸஸ், பிரிண்டபிள் ஷோவபிள் அப்படின்னு சொல்லி ரெண்டு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணலாம். இன்டர்ஃபேஸ் பிரிண்டபிள் ஷோவபிள். ஓகே, ரெண்டுலேயுமே டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். வாய்ட் டிஸ்பிளே, டிஃபால்ட்டாக என்ன பார்த்தோம், எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட், பாடி இருக்காது. இங்கேயும் வாய்ட் டிஸ்பிளே. ஓகே, ஸோ இங்கே தான் நமக்கு லாஸ்ட் டைம் டைமண்ட் ப்ராப்ளம் அரைவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதாவது இது ரெண்டுமே ஒரு கிளாஸாக இருக்கிறப்ப இது ரெண்டுக்குமே ஒவ்வொரு வாய்ட் டிஸ்பிளே இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஓகேவா, அதாவது இது ரெண்டுமே கிளாஸாக இருக்கிறப்ப இங்கே ஏதோ ஒன்று வந்து நம்ம ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இங்கே நடந்திருக்கும். பிரிண்ட்டு ஆர் இந்த இடத்துல வந்து ஷோ அப்படின்னு சொல்லி ஏதோ ரெண்டு இம்ப்ளிமெண்டேஷன் நடந்திருக்கு. அண்ட் கிளாஸ் சி வந்து இது ரெண்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, நான் இப்போ கிளாஸ் சிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப இந்த டிஸ்பிளேயை பிரிண்ட் பண்ணணுமா இந்த டிஸ்பிளே பிரிண்ட் பண்ணணுமான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா, ஆனால் இப்போது இன்டர்ஃபேஸில் நமக்கு எந்த இன்டர்ஃபேஸுக்கும் பாடி கிடையாது. அதனால் கிளாஸ் சிக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸ் சியில் ஒரு மெத்தடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, இங்கே இருக்கிற மெத்தட் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் உங்களால் இதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரன்னே ஆகும். ஸோ உங்களுக்கு இங்கே டைமண்ட் ப்ராப்ளம் அரைஸ் ஆகாது. இப்போ நான் வந்து ஓகே ஏபி எடுத்துகிட்டு பிரிண்டபிள் ஷோபிள், இப்போ நீங்கள் இங்கே ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஆட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ். ஸோ நான் டிஸ்பிளேவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே சிஸ் அவுட் கிளாஸ் சின்னு போடுறேன். இப்போ எனக்கு டைமண்ட் ப்ராப்ளம் வராது. ஸோ இப்போ நான் கிளாஸ் சிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். சி ஒன் டாட் டிஸ்பிளே நான் போடுறப்ப எனக்கு கிளாஸ் சி பிரிண்ட் ஆகும். ஓகே வேர்ஸ், ஓகே ஓகே. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை இன்டர்ஃபேஸ் மூலமாக அச்சீவ் பண்ணுவீங்க. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி க்வெஸ்சன் தரேன். ஓகே, அண்டு யா இந்த க்வெஸ்சனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு மூணு இன்டர்ஃபேஸ் இருக்கும், மூணு இன்டர்ஃபேஸை ஒரு கிளாஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை திஸ் அண்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இதை முடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. ஓகே, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.